ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்ச் ஃபிளாக். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பாதாம் அல்வா. அதுக்காக சுட தண்ணியில் பாதாம் வச்சு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தோல்லாம் வந்துடும், எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. பாதாமில் சுட தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் போல் அழைச்சி இப்போ தோல் உரிச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் தோல் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். வந்து பாதாம் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இப்போ தோல் உரித்ததுக்கப்புறம் இந்த டம்ளரெல்லாம் 5 டம்ளர் அளவுக்கு வருது. நம்ம சுகர் வந்து இதே டம்ளரெல்லாம் 5 டம்ளர் சுகர் வந்து அளந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் இப்போ தேவையான அளவு குங்குமப்பூ, 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். பால் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ வந்து பாதாம் வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதாம் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடி கனமான பாத்திரமாக தான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். பாதாம் வந்து அரைக்கும் போதே இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அல்வா வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இல்லைனா வந்து மேலே தெரிச்சு வரும், அதோட அடியும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பு சிம்மில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 டம்ளர் பால், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம மெதுவாக அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கேன் 5 டம்ளர் சுகரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் சேர்த்தோன்னே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா அப்படியே மூடி விட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுண்டி வரும். சுகர் சேர்த்து 1/2 ஹவர் போல் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னமும் வந்து அல்வா பதம் வரல, இன்னமும் வந்து கெட்டியாகணும். அதாவது என்னென்னா நம்ம நெய் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து இதிலேருந்து பிரிஞ்சு மேலே வந்தால் தான் வந்து அல்வா ரெடின்னு அர்த்தம். இன்னமும் கெட்டியாகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதோட மேலேயே இந்த பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து மேலே வந்து அடிக்கும் நம்மளுக்கும். இப்போ பாருங்க நெய் இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய்யெலாம் மேலே வந்துடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து சரியான பதம். இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதை பாதாம் அல்வா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.